வெல்கம் டு ராஜீஸ் கார்னர். இன்னைக்கு பனானா மேங்கோ ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் ரெண்டு பனானா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேங்கோ ஒன் ஸ்மால் ஒரு சின்ன மேங்கோ ரெண்டும் கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். கொஞ்சம் யோகர்ட் கட்டி தயிர் ஃப்ரோசன் அதுவும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ்க்யூப் தேவை இருந்தால் ஐஸ்க்யூப் ஃபியூ சர்க்கரை வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் தேவை இருந்தால் ஆப்ஷனல். அதுவும் ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கணும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் பனானா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் எல்லா பொருட்களையும் இந்த மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். எல்லா பொருட்களையும் உள்ளே போட்டாச்சு மிக்சி ஜாரில். தயிரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு மீறி ஃப்ரூட்ஸ் ஐஸ்க்யூப் எல்லாம் அதுக்கப்புறமா போட்டு இப்போது நான் அதை ஸ்மூத்தாக அரைக்க போகிறேன். மிக்சியில் பழங்கள் யோகர்ட் எல்லாத்தையும் மிக்சியில் அடித்தாச்சு. அது அடிக்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும், இன்னும் திக்காக இருந்தது. ஸோ நான் கொஞ்சோண்டு வாட்டரும் கொஞ்சம் ஐஸ்க்யூப்ஸ் கொஞ்சம் கூட போட்டு அதை அடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம குடிக்கிற பருவத்தில் வேணும்னா கொஞ்சோண்டு ஃப்ரூட் ஜூஸ் எதாக இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தயிரே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குடிக்கிற ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். யூஸ்வலாக ஸ்மூதிக்கு பால் விடக்கூடாது, மில்க் ஷேக்குக்கு பால் விடலாம். ஸ்மூதிக்கு மில்க் ஆட் பண்ண மாட்டோம். யோகர்ட்டு தயிர் இல்லைன்னா பிளெயின் ஃப்ரூட் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அரைக்கும் போது. இப்போது ரெடி, ஸ்மூத்தி ரெடி ஆகிடுது. ஒரு கண்ணாடி டம்ளரில் விட்டுட்டு கொடுக்கலாம். ரெடியாக இருக்குது ஸ்மூத்தி, டேஸ்டியாகவும் இருக்குது. பனானா மாம்பழம் ரெண்டுமே கொஞ்சம் கட்டி பழனால கொஞ்சம் திக்காக இருக்கும் அரைக்கும் போது, அதுக்காக கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டோம். ஆரஞ்சு பைனாப்பிள் அந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் கூட தண்ணி கரெக்டாக ஸ்டேஜுக்கு வந்துடும் அரைக்கிருப்போம். இப்போ டேஸ்டியான பனானா மேங்கோ ஸ்மூத்தி ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.